Welcome to Lindsay Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது grill tawa paneer tikka. Tawa paneer tikka செய்யிறதுக்கு first ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் காஷ்மீரி red chilli யூஸ் பண்ணிருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் salt, 1/2 டீஸ்பூன் lemon juice ஊத்திக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா இப்படி mix பண்ணி விட்டுறலாம். 1/2 onion கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோம். yellow, green and red color capsicum ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம். 100 grams பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம அந்த மசாலாஸோட mix பண்ணி விட்டுறலாம். பன்னீர் கூட இந்த மசாலாஸை நம்ம mix பண்றப்போ மெதுவா அதை mix பண்ணனும், இல்லனா பன்னீர் எல்லாம் உடைஞ்சு போயிடும். இப்போ எல்லா மசாலாஸையும் நம்ம நல்லா mix பண்ணி வச்சாச்சு. ஒரு 15 minutes மட்டும் இது நல்லா marinate ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறம் நம்ம இத பொரிச்சு எடுத்துறலாம். பேன்ல கொஞ்சமா நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் லைட்டா ஹீட் ஆயிருக்குது. இப்போ ஒவ்வொரு பன்னீரா எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்கியூயர் இருந்தா நம்ம இது எல்லாத்தையும் ஸ்கியூயர்ல மாட்டி அதை ஃப்ளேம்ல காமிச்சு நம்ம ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸ்கூயர் இல்லாதவங்க கூட இது பண்ணுறதுக்காக தான் நான் தவாவில் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி பண்ணாலும் டேஸ்ட்டும் சேமாக தான் இருக்கும். பன்னீர் ஸ்லைசஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது டபுள் சைடுமே நான் திருப்பி போட்டு அதை பொறிச்சு எடுத்துட்டேன். இதை வேற ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தவாவில் போட்டே நம்ம சூப்பராக இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு விரும்பினா இதே இதை நம்ம கிரில்டு பன்னீர் டிக்காவாகவும் நம்ம மாற்றலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பன்னீரை கிரில் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாண்ட், கிரில்லிங் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது இல்லை, அதை நான் கேஸ் மேலே வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீர் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இது மேலே வைக்கலாம். இப்படி கிரில் பண்ணி சாப்பிட்ற இந்த டேஸ்ட், இந்த ஃப்ளேம்லேருந்து வர்ற ஸ்மெல் பிடிக்கிறவங்களுக்கு இது நல்ல ஸ்மோக்கியாக நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ எல்லா பன்னீரும் எவ்வளோ அழகாக கிரில்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் எந்த கிரில் பேனும் வேண்டாம். இந்த ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் கூட போதும். நம்ம நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோட செம்மையாக இருக்கும் இந்த கிரில்டு பன்னீர். கிரில் பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக கிரில்ட் ஆகி செம்மையாக இருக்குது தெரியுமா? நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லிந்சி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.